சேலம் கெஜல் நாயக்கன் பட்டியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார மேடைக்கு திறந்த வாகனத்தில் வந்த பிரதமர் மோடி. கூட்டத்தில் திரண்டிருந்தவர்கள் ஆர்ப்பரித்து உற்சாக வரவேற்பு. பாஜகவுக்கு தமிழக மக்கள் கொடுக்கும் ஆதரவால் திமுகவின் தூக்கம் தொலைந்து விட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். ये जो जन समर्थन मिल रहा, ये जो आशीर्वाद मिल रहे हैं, इसने पीएम की सरकार की नींद उड़ा दी है, नींद उड़ा दी है। தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தமிழ்நாடு மக்கள் தயாராகிவிட்டதாகவும் நம்பிக்கை. இந்து மத நம்பிக்கையை அளிப்பதே இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்பது தெளிவாகிவிட்டது. இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்தையும் இந்தியா கூட்டணியினர் அவமதித்ததில் இல்லை என்றும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. बार बार जानबूझकर हिंदू धर्म का अपमान करते हैं, हिंदू धर्म के खिलाफ इनका हर बयान बहुत सोचा समझा हुआ होता है। आप देखिए, और किसी धर्म का अपमान डीएमके कांग्रेस का इंडी एलायंस कभी नहीं करता। வாரிசு குடும்ப அரசியல் இவைதான் திமுக காங்கிரசின் தாரக மந்திரம். திமுக குடும்பத்தின் ஐந்தாவது தலைமுறை அதிகாரத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம். டெக்னாலஜி மே பஹஞ்ச் கயா ஹை லேகின் தமிழ்நாடு மே டிஎம்கே கா அப்னா அலக் ஹி 5G சல் ரஹா ஹை. டிஎம்கே கா 5G யானே ஏக் ஹி ஃபேமிலி கி फिफ्थ जनरेशन का तमिलनाडु पर कब्जा। इस 5G फैमिली ने 2G स्कैम करके पूरी दुनिया में भारत और तमिलनाडु की इमेज गिराई है। சால்வை அணிவித்த ராமதாசை கட்டிப்பிடித்து கரங்களை பற்றிக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவேற்ற மோடி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, மோடி 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 மோடி. சேலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நிகழ்ச்சி சந்திப்பு. ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. தொகுதி பங்கீட்டில் வாய்ப்பு பெறாத தோழமை கட்சியினரும் கூட்டணிக்கு பக்கபலமாக ஆதரவு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி அறிக்கை. மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை தொடங்குகிறது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனுக்கள் பெறப்படும். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை வெளியிடுகிறார். நாளை வெளியாகிறது திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை. மக்களை கவரும் பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெறலாம் என எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ள நிலையில் காணொலியில் ஆலோசனை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பாமகவுக்கு 10 மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கீடு. தைலாபுரம் இலத்தில் ராமதாஸ் அன்புமணியை அண்ணாமலை எம் எல் முருகன் சந்தித்து கையெழுத்து.
மக்களவை தேர்தலில் விசிக சார்பில் சிதம்பரத்தில் திருமாவளவனும் விழுப்புரத்தில் ரவிக்குமாரும் மீண்டும் போட்டி. கட்சியின் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளரை நியமித்த திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் வியூக பொறுப்பாளராக ஆதவ் அர்ஜுனா நியமனம். இரண்டு மூன்று நாட்களில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள். எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். தேதிகள் இன்னும் ஓரிரு நாளில் நாங்கள் அறிவிப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சி அறிவிப்பு. அதிமுக கூட்டணிக்கு வழங்கிய ஆதரவை திரும்ப பெற்றார் தமிமுன் அன்சாரி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேமுதிக விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். விஜயகாந்த் நினைவிடத்தில் மனுக்களை வைத்து வணங்கி தொடங்கி வைத்தார் பிரேமலதா விஜயகாந்த். யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதை இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிப்போம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. இன்னும் ஓரிரு நாளில் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல அறிவிப்பை நாங்கள் தர இருக்கிறோம். யாருடன் கூட்டணி, எத்தனை சீட்டு, எந்த தொகுதி, யார் வேட்பாளர் அப்படின்றது எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ள தேர்தல் பறக்கும் படையினர், உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். தூத்துக்குடியில் கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை 10 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு மீட்பு. குழந்தைகளை கடத்தி வியாபாரம் செய்து வந்த 2 பேர் கைது. 10 நாளும் வந்து இந்த டீம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு உயரதிகாரிகள் தான் தெரியும். சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன தடயங்களை கூட மிஸ் பண்ணாம மங்க அறிவியல் பூர்வமா வந்து இந்த முயற்சி செய்து இந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைகள் வியாபாரம் செய்து வந்த 2 பேரிடம் இருந்து மேலும் 3 குழந்தைகள் மீட்பு. நாடோடிகளாக வாழும் தம்பதியினரை குறிவைத்து கடத்தலில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு. ஆலங்குளம் ஏரியாவை சேர்ந்த சாமி என்ற ஒரு கருப்பு சாமி என்றவரும், அதே பகுதியில் கரும்பனூர் என்ற ஊரை சேர்ந்த ராஜன் என்ற ராஜா, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த குற்றத்தை ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க சூஸ் பண்றது எந்த மாதிரி குழந்தைகளை சூஸ் பண்றாங்க அப்படின்னாக்க, அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய, எங்கேயும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேரண்ட்ஸை தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் கடந்த 9ஆம் தேதி காணாமல் போன 4 மாத பெண் குழந்தையுடன் மேலும் 3 குழந்தைகள் மீட்பு. குழந்தைகளை கடத்தியதாக 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. நாகை அருகே கிராம நிர்வாக அலுவலர் பொதுமக்களை தரக்குறைவாக பேசியதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி கூட்டாட்சியர் அலுவலகத்தில் திரண்ட மக்கள்.
காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினத்தில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டவரை சுட்டுக் கொன்ற வழக்கு. தற்காப்பு நடவடிக்கையை குற்றமாக கருத முடியாது என கூறி காவல் உதவி ஆய்வாளர் விடுதலை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த வழக்கில் நடிகை விஜயலட்சுமி ஆஜராகவில்லை. ஏப்ரல் 2 ஆஜராக மேலும் ஒரு அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் உதகையில் 2 பிரபல தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். பள்ளி வளாகத்தில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் ஒரே நேரத்தில் உலாவந்த சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். கடந்த 13 சங்கரன்கோவில் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கூறுவதா? வேறு ஏதேனும் காவல் அமைப்பை பாதுகாப்பிற்கு அழைக்கலாமா என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சிஏஏ சட்டம் அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கைவிரிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது 3 வாரங்களில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 50% என்ற இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு. விமானத்திலிருந்து ரோப் மற்றும் பாராசூட் மூலம் கடலில் குதித்து தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள். வீரர்களின் வியக்கத்தக்க பயிற்சி வீடியோவை இணையத்தில் வெளியிட்ட இந்திய ராணுவம். ஆந்திராவில் அவசர கால தரையிறங்கும் பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய விமானப்படை விமானங்கள். AN-32 மற்றும் டோர்னியர் விமானங்கள் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டதாக அறிவிப்பு. இந்திய பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. சென்செக்ஸ் 736 புள்ளிகள் குறைந்ததால் சுமார் 400,000 கோடி ரூபாய் இழப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 49,080 ரூபாய்க்கு விற்பனை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.